हाय स्टूडेंट्स इन्नैक्कु नम्म एर्त मैग्नेटिज्म पत्ति पाक्कलाम पोने वीडियो ना थियरीज ऑफ एर्त मैग्नेटिज्म एर्त मैग्नेटिज्म पत्ति ओवर्तरुम एन्नेन्न थियरीज कोडुत्तांग अप्पडिंगिरद नम्म पोने वीडियो पार्त्तोम अदुल ना ओरु चिन्न करेक्शन अदु नम्म बुक्ल इरुक्कर मारि नम्म एडुत्तुक्कलाम अदुल ना सोल्लिरुंदेन इदान एर्तोड ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னா இதுதான் எர்த்தோட நார்த் ஜியோகிராஃபிக் நார்த்து இது ஜியோகிராஃபிக் சவுத்து ஓகேவா நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா காம்பஸோட இப்போ இதுதான் காம்பஸ் அப்படின்னா இதோட நார்த் சவுத் போல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டும்போது அப்போ காம்பஸோட நார்த்து போல் அதாவது நார்த் சீக்கிங் போல் அப்போ இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த எர்த்தை ஒரு பார் மேக்னெட்டாக எடுத்துக்கிட்டால் அந்த பார் மேக்னெட்டில் இது வந்து சவுத்தாகவும் இது நார்த்தாகவும் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ஓகேவா அப்படி எடுத்துக்கிட்டால் பார் மேக்னெட்டோட பொலாரிட்டி நார்த்து சவுத்தில் எந்த மாற்றமும் இருக்காது பட் இங்கே என்ன கரெக்ஷன் இது வந்து நேற்று நான் சொன்னது பட் இதில் என்ன கரெக்ஷன் அப்படின்னா நம்ம புக்கில் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கண் இதில் எப்படி இருக்குது அப்படின்னா அப்போ அந்த ஜியோகிராஃபிக் நார்த்து போலில் இருக்கிறதையே நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் மேக்னெட்டிக் நார்த்து போல் இது வந்து மேக்னெட்டிக் சவுத் போல் அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா காம்பஸோட பொலாரிட்டியை மாற்றுறோம் அவ்வளோதான் சரியா அப்போ இந்த காம்பஸோட சவுத் போல் எதை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா மேக்னெட்டிக் நார்த்து போலையும் காம்பஸோட நார்த்து போல் தான் எதை பார்த்த மாதிரி இருக்குது சவுத் போலை பார்த்த மாதிரி இருக்குது அப்போ காம்பஸில் சவுத் போல் தான் என்னது நார்த் சீக்கிங் போல் ஓகேவா அப்போ காம்பஸோட சவுத் போல் எதை காட்டும் அப்படின்னா நார்த் டைரக்ஷன் நிற்கும் அதுதான் நார்த் சீக்கிங் போல் ஓகேவா இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குங்கிறதுனால நான் பழைய வீடியோவில் போன வீடியோவில் வந்து அப்படி சொல்லியிருந்தேன் ஓகேவா ஏன்னா நார்த்து டைரெக்ஷனை காட்டுறது அந்த காம்பஸோட நார்த்து போல் வந்து அது நம்ம நார்த்து போல்னு சொல்லி சொல்லி பழகிட்டதுனால நார்த்து டைரெக்ஷனில் இருக்கிறது நார்த்து போல்னு சொன்னதுனால நான் அது இப்படி சொன்னேன் ஓகேவா பட் நீங்கள் நிறையா புக்ஸை ரெஃபர் பண்ணிங்கனாலும் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கண்டென்ட் இப்படி இருக்கிறதுனால நம்ம இதையே என்ன பண்ணிக்கலாம் ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்போ எர்த்தோட ஜியோகிராஃபிக் நார்த்தில் நார்த்துக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் என்னது மேக்னெட்டிக் நார்த்து போல் அதே மாதிரி ஜியோகிராஃபிக் சவுத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் மேக்னெட்டிக் சவுத் போல் அப்போ காம்பஸோட சவுத் போல் நார்த்து போலை பார்த்த மாதிரியும் நார்த்து போல் சவுத் போலை பார்த்த மாதிரியும் இருக்கும் ஓகேவா இதில் ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன் அதே மாதிரி இன்னொரு இது என்ன பண்ணேன் அப்படின்னா நேற்று சொன்ன தியரிஸ் எல்லாத்தையுமே பை மிஸ்டேக் நான் வந்து ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணிவிட்டேன் அது எல்லாமே ரூல்ஸ் எல்லாம் அதெல்லாம் தியரிஸ் எர்த்தோட மேக்னெட்டிசத்துக்கு இதெல்லாம் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொன்ன சில தியரிஸை தான் நம்ம நேற்று பார்த்தோம் சரியா சரி இன்றைக்கி நம்ம எர்த்து மேக்னெட்டிசம் பற்றி இன்னும் டீப்பாக பார்க்கலாம் அப்போ எர்த்து மேக்னெட்டிசம் பற்றி படிக்கும்போது நம்ம ஒரு மூணு முக்கியமான குவான்டிட்டிஸ் பற்றி படிக்கணும் அந்த குவான்டிட்டிஸ் என்னென்ன அப்படின்னா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் ஓகேவா அதே மாதிரி மேக்னெட்டிக் டிப் அல்லது இன்க்ளினேஷன் அப்புறம் ஹரிசாண்டல் காம்போனண்ட் ஆஃப் எர்த்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓகேவா இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா ஏன் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா இங்கே பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் பற்றி பார்க்கலாம் அப்போ மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அப்படின்னா என்ன ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் நான் ஏற்கனவே சொன்னேன் போன வீடியோவில் நம்மளோட இந்த மேக்னெட்டிக் டிக்ளினேஷனுக்கு டி அப்படிங்கிற அந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேவா அப்போ மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ இங்கே பாருங்கள் இதுதான் எர்த்துன்னு எடுத்துக்கிட்டால் எர்த்தோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இது ஓகேவா எர்த் வந்து 23.5 டிகிரி சாஞ்சிருக்கும் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் நான் டயக்ராம் நம்மளோட புரிதலுக்காக நேராக வரைகிறேன் சரியா அது இது நார்த்து இது சவுத்து அப்போ இதுதான் நம்ம ஜியோகிராஃபிக் நார்த்துன்னு சொல்லுவோம் இது ஜியோகிராஃபிக் சவுத்துன்னு சொல்லுவோம் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து என்னது ஜியோகிராஃபிக் மெரிடியன் ஓகேவா ஆனால் அந்த மேக்னெட்டிக் போல் வந்து கரெக்டாக அந்த ஜியோகிராஃபிக் நார்த்து சவுத்துலேயே அலைன் ஆகலை அது எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் சாஞ்சு இது மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் தான் இப்படி தான் இருக்கும் ஓகேவா
ஏன்னா இதோடய டிகிரிஸ் வந்து மாறிட்டே இருக்கிறதுனால. நான் நேற்றே சொன்னேன்ல, பர் இயர் மேக்னெட்டிக் போல் வந்து என்னாகுது 50-55 to 60 kilometers மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம கரெக்டான ஒரு வேல்யூ இதுக்கு கொடுக்க முடியாது. ஓகேவா, இவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அப்போ மேக்னெட்டிக் நார்த் போல், ஓகேவா, மேக்னெட்டிக் தான் மேக்னெட்டிக் நார்த் போல், இது மேக்னெட்டிக் சவுத் போல். அப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற இந்த லைனை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் மெரிடியன். இந்த ரெண்டு லைனை கனெக்ட் பண்ணுறது வந்து என்னது, மேக்னெட்டிக் மெரிடியன். இப்போ ஆங்கிள் ஆஃப் டிக்ளினேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அல்லது மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ட்ரூ நார்த் போலுக்கும் மேக்னெட்டிக் நார்த் போலுக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள். இந்த ட்ரூ நார்த் போலுக்கும் மேக்னெட்டிக் நார்த் போலுக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள் தான் என்னது அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டிக்ளினேஷன் அல்லது மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் சொல்லுவோம். இது எதுக்காக இதை சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற மேப்ஸ் எல்லாமே ஜியோகிராஃபிக் நார்த் போல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா, அப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு கண்ட்ரி, இது ஒரு வேர்ல்டு மேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ இந்த நார்த் போல் சவுத் போல் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜியோகிராஃபிக் நார்த் போல் சவுத் போல் பேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம காம்பஸ் வச்சு நார்த் போல் சவுத் போல் பார்க்கும்போது அது மேக்னெட்டிக் நார்த் போல் சவுத் போல் டைரெக்ஷனில் தான் நிற்கும், பட் ஒரிஜினல் நார்த் போல் வேறு டைரெக்ஷன். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ரீடிங்ஸில் சம் சேஞ்சஸ் பண்ணணும். இப்போ இந்த ஒரு ஷிப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஷிப்பில் இருக்கிற காம்பஸ் மேக்னெட்டிக் நார்த் போலை தான் காட்டும், பட் ட்ரூ நார்த் போல், உங்கள் மேப்பில் இருக்கிற அந்த ட்ரூ நார்த் போலுங்கிறது வேறு. ஓகேவா, அப்போ அது ரெண்டுக்கும் இடையில் சம் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் இருக்கா, அந்த ஆங்கிளை நீங்கள் கரெக்ட் பண்ணால் தான் நீங்கள் கரெக்டான அந்த மேப்பில் காட்டக்கூடிய அந்த லொக்கேஷனுக்கு உங்களால் போக முடியும். ஓகேவா, ஸோ அது எவ்வளவு ஆங்கிள் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் அது, சாரி, அந்த ரெண்டு போல்ஸுக்கும், ஜியோகிராஃபிக் நார்த் போலுக்கும் மேக்னெட்டிக் நார்த் போலுக்கும் இடையில் இருக்கிற அந்த ஆங்கிளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அல்லது ஆங்கிள் ஆஃப் டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அப்போ அந்த ஆங்கிள் ஆஃப் டிக்ளினேஷன் வந்து எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா போல்ஸில். ஓகேவா, இந்த போல்ஸை வந்து நம்ம ஹையர் லேட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போ இந்த ஹையர் லேட்டிடியூடில் ஆங்கிள் ஆஃப் டிக்ளினேஷன் அதிகமாக இருக்கும், அது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இப்போ நம்ம இங்கே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இது வந்து ட்ரூ நார்த் போல், பட் மேக்னெட்டிக் சவுத் போல் இருக்கிறது இங்கே, அப்போ இது ரெண்டு இடையில் இருக்கிற ஆங்கிள் அதிகமாக இருக்குது. பட் அதுவே இங்கே இருக்கும்போது, அதாவது எக்ஸாக்ட்லி கிட்டத்தட்ட ஒரு 90 degrees கிட்ட வருது, பட் அதுவே நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னா, அதாவது ஈக்குவேட்டர் லைனில் இருக்கும்போது, ஓகேவா, அப்போ ஈக்குவேட்டர் லைனில் இருக்கும்போது அந்த ஆங்கிள் வந்து லெஸ் தென் 90 degrees இருக்குது. ஓகேவா, சரி, அப்போ இந்த இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆங்கிள் ஆஃப் டிக்ளினேஷன் ஹை லேட்டிடியூட் அல்லது ஹையர் லேட்டிடியூட் அல்லது போல்ஸில் அதிகமாகவும் ஈக்குவேட்டரில் அது வந்து கம்மியாகவும் இருக்கும். ஓகேவா, சென்னையோட அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க மேக்னெட்டிக் டிக்ளினேஷன், அது நெகட்டிவ் வேல்யூ -1 degree 8 minutes. ஓகேவா, சரி, அதுக்கடுத்தது நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அடுத்தது மேக்னெட்டிக் டிப். அப்போ இந்த மேக்னெட்டிக் டிப் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா, முன்னாடி நம்ம காம்பஸை ஹரிசாண்டலாக வச்சு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரூ நார்த் போல், இப்போ மேக்னெட் இதுதான் காம்பஸ் அப்படின்னா இதுதான் ட்ரூ நார்த் போல், பட் காம்பஸ் காட்டுற நார்த் போல் வந்து மேக்னெட்டிக் நார்த் போல் காட்டும். அப்போ இது ரெண்டுக்கு இடையில் இருக்கிற ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டிக்ளினேஷன் டின்னு நம்ம சொன்னோம். ஓகேவா, இப்போ நம்ம மேக்னெட்டிக் டிப் அல்லது மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா காம்பஸை வெர்டிகலாக ப்ளேஸ் பண்ணணும். அப்போ ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் அல்லது மேக்னெட்டிக் மெரிடியனோட அந்த ஹரிசாண்டல் லைனுக்கு நம்ம காம்பஸ் எப்படி ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா வெர்டிக்கலாக. அப்போ காம்பஸ் இப்படி இருக்கணும், அப்போ இதுதான் அந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். ஓகேவா, அல்லது மேக்னெட்டிக் மெரிடியனோட ஹரிசாண்டல் லைன், அந்த லைனுக்கு இது வெர்டிக்கலாக இருக்கணும், இப்படி இருக்கணும். ஓகேவா, அப்போ காம்பஸை நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த காம்பஸோட நீடிலோட வெயிட்னால அது என்னாகாது அப்படின்னா கரெக்டாக அந்த டைரெக்ஷன் காட்டுறதுல நிறைய எரர் வரும். ஸோ இதுக்காக இதில் வந்து டிப் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு வேறு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதை தான் நம்ம என்ன பண்ணலாம், மேக்னெட்டிக் டிப் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அப்போ அந்த டிப் சர்க்கிள் எடுத்துக்கிறோம், அதில் ஒன்றும் இல்லை, அதுலேயும் காம்பஸ் தான் இருக்கும், நார்த்து சவுத்து காட்டும், பட் அதில் ரீடிங்ஸ் இருக்கும். ஓகேவா, இப்போ நார்த் போல் சவுத் போல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இதுதான் ஹரிசாண்டல் லைன். ஓகேவா, இந்த ஹரிசாண்டல் லைனுக்கும்
அந்த மேக்னெட்டிக் போல் காட்டுற அந்த நார்த் போல் சவுத் போல் அந்த இதுக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஐன்னு சொல்கிறோம். அப்போ இந்த நார்த் போல் இந்த டிப் சர்க்கிளில் நம்மளுக்கு அந்த பாயிண்டர் எதை காட்டுது அப்படின்னா டோட்டல் எர்த்தோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா, அப்போ எர்த்தோட டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனை தான் இந்த நார்த் போல் காட்டும். ஓகேவா, அதுக்கும் அந்த மேக்னெட்டிக் மெரிடியனோட ஹரிசாண்டல் லைனுக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள் தான் ஆங்கிள் ஐ. ஓகேவா, அப்போ இந்த ஆங்கிள் ஐ வந்து இப்போ வந்து இந்த இந்த காம்பஸோட நீடில் வந்து ஹரிசாண்டலுக்கு பிலோவாக டவுன்வர்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா, அதுவே இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு நார்த் போல் வந்து இப்படி மேலே இருக்குது அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து என்னது அப்படின்னா நெகட்டிவ். ஓகேவா, இந்த மேக்னெட்டிக் டிப் ஏன் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் ஏவியேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது நீங்கள் ஏரோப்ளைனில் போகும்போது அப்போ அங்கே வந்து நீங்கள் காம்பஸ் யூஸ் பண்ணும்போது அது வந்து ஆக்சலரேட்டடாக இருக்கும். அப்போ அது மேலேயோ கீழேயோ போகும்போது அந்த காம்பஸோட நீடில் வந்து என்னாகும் அப்படின்னா கரெக்டாக பேலன்ஸ் ஆகாமல் இப்படி ஹாரிசாண்டலாக இல்லாமல் இப்போ அண்டர் ஆக்சலரேஷன் அது கீழே இறங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ளைட், அப்போ வந்து அது கரெக்டான டைரெக்ஷனை அதெல்லாம் காட்ட முடியாது. ஏன்னா அது வந்து அந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து அதோட இனர்ஷியானால் மேலே அப்படி அந்த நீடில் வந்து தூக்கிட்டுருக்கும். அப்போ அந்த இடங்களில் அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிப் சர்க்கிளை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கண்டுபிடிச்சி அந்த எரரை நம்மளால் குறைக்க முடியும். ஓகேவா, அப்போ இதுதான் வந்து மேக்னெட்டிக் டிப். இதுக்கான டெஃபினேஷன் வந்து புக்கில் இருக்குது. இந்த ஆங்கிள் சப்ஸ்டண்டர்ட் பை த எர்த் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வித் த ஹரிசாண்டல் டைரக்ஷன் இன் த மேக்னெட்டிக் மெரிடியன். மேக்னெட்டிக் மெரிடியனோட ஹரிசாண்டலுக்கும் எர்த்தோட டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த ஆங்கிள் தான் மேக்னெட்டிக் டிப். ஓகேவா, அப்போ இந்த மேக்னெட்டிக் டிப்பும் எப்படி இருக்கும் அப்படின்னா எர்த்தோட ஈக்குவேட்டர் லைனில். ஓகேவா, அப்போ நீங்கள் வந்து இதான் எர்த்துன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எர்த்தோட ஈக்குவேட்டர் லைனில் அது வந்து எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலலாக இருக்கும், அதாவது சர்ஃபேஸுக்கு பேரலலாக இருக்கும். எர்த்தோட சர்ஃபேஸ் எப்படின்னா அந்த சர்ஃபேஸுக்கு பேரலலாக இருக்குது. பட் இங்கே போல்ஸில் அது எப்படி இருக்கும், அது சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ இது வந்து நார்த்து, இது சவுத்து அப்படின்னா இங்கே வந்து இது நார்த்து, இது சவுத். ஓகேவா, அப்போ இப்படி இருக்கும். அப்போ இதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட்டு இருக்கிற அந்த ஹாரிசாண்டல் காம்போனண்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, அப்போ எர்த்